ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷைனீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி மண்டே மார்னிங், சண்டே நைட்டு தான் நாங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்தோம். வந்த டயர்டில் நான் சீரக தண்ணி போட்டு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் காலையில் எழுந்து தான் நான் சுடு தண்ணி வச்சு அதில் சீரகம் போட்டு சீரக தண்ணி வச்சேன். உடனே குடிச்சிட்டா அதில் அந்தளவுக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்றதால நான் ஒரு மணி நேரம் அதில் சீரகத்தோட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடிச்சிட்டு வாக்கிங் போனேன். வாக்கிங் போயிட்டு வந்து இட்லியும் மல்லாட்ட சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இட்லி அவிக்கிறதுக்கு இட்லி துணி எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் தோசை ஊற்றி சாப்பிட்டோம். தோசைக்கு சைட் டிஷ்ஷாக மல்லாட்ட சட்னி தான் அரைச்சேன். டயட்டில் இருக்கும்போது காலையில் எப்போவுமே இட்லி சாப்பிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி தோசை ஊற்ற வேண்டியதாக போயிடுச்சு. அந்த துணி மிஸ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, காலையில் ஆயில் ஐட்டம் சாப்பிட்றோமே அப்படின்றதுக்காக மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். தோசைக்கு ஏதோ ரொம்ப ஆயில் சேர்க்காமல் ஓரளவுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வெனஸ்டே தான் ஆஃபீஸ் அப்படின்றதால ரொம்ப ஹரிபரியாக சமைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பொறுமையாகவே சமைக்கலாம். அதே மாதிரி எல்லா சாப்பாடும் சூடாக சாப்பிடலாம். டெய்லி ஆஃபீஸ் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறதால காலையிலேயே செஞ்சு எல்லாத்தையுமே ஆறி போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மதியத்துக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சிருன்னு சொன்னாங்க. அதனால் எக்கு பாயில் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்மளோட பிளேட்டில் சாப்பாடு எவ்வளோ வச்சுக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு எப்போவுமே முக்கியம் கிடையாது. அதனால் ரைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். எப்போவுமே வந்து ப்ரோட்டீன்ஸு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நான் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணதே கிடையாது, காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. யூஸ்வலாக எல்லாரோட வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸை விட லேடிஸ் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. ஆனால் வீட்டு வேலை செய்கிறது முக்கால்வாசி லேடிஸாக தான் இருக்கும், கொஞ்சம் வேலை ஜென்ஸ் செய்வாங்க. எப்படி இந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே டவுட்டு. ஆனால் இப்போது எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் முடியுது. இப்போ தான் எனக்கு அந்த ரீசனே தெரியுது. என்னென்னா வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நிறையா சமைச்சிடுவோம். ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க. சரி பேலன்ஸு வீணாக போயிடுமே அப்படின்ட்டு எல்லா சாப்பாடையும் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ நாமளே உட்காந்து சாப்பிட்ருவோம். கல்யாணம் ஆகி ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி, வீட்டில் இந்த மாதிரி மிஞ்சி போன சாப்பாடை நாமளே சாப்பிட்றதால தான் நம்மளுக்கு சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வருது. நம்ம பாடி வந்து டஸ்ட்பின் கிடையாது வேஸ்ட்டாக போகிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு. அதனால் இனிமேல் மீதியான சாப்பாடை அட்லீஸ்ட் யாருக்காவது வெளியில் இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு சாப்பாடு மிஞ்சி போயிடுது அப்படின்னு மட்டும் சாப்பிட்றாதீங்க, அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி சாப்பிட்டாதான் உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் நமக்கு வந்து சேருது. இது வந்து என்னோடய அசம்ஷன் தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதை பற்றி கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக காலிஃப்ளவர் தொட்டுக்க செஞ்சு முடிச்சு மதியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடலை. காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் கொஞ்சமாக ஃபில்டர் காஃபி போட்டு சுகர் கொஞ்சமாக போட்டு குடித்தோம். ஃபில்டர் காஃபி என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சுகர் அதிகமாக போட்டு ஃபில்டர் காஃபி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த டயட் இருக்கிறதுனால நான் வந்து சுகர் ரொம்ப ஆட் பண்ணிக்கல, சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணேன். ஏன்னா சுத்தமாக சுகர் இல்லாமல் காஃபி குடித்தா அது நல்லாவே இருக்காது. அதனால ஒரு டேஸ்ட்டுக்காக ஜஸ்ட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழகின பழக்கத்தை உடனே மாற்ற முடியாது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நைட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சு சரி சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். திடீர்னு பார்த்தா கேஸ் தீர்ந்து போச்சு. அச்சோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி கடையில் போய் சிலிண்டர் வாங்கிட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து லோக்கலில் ப்ரைவேட்டாக தான் சிலிண்டர் வாங்கிட்டுருக்கோம், இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. அதனால் எல்லா கடையிலையுமே இங்கே இருக்கும் பாத்திர கடையிலலாம். சரி அதை போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரி அதுக்கு முன்னாடி இண்டக்ஷனில் தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்து நல்லா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு செஞ்சிட்டேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் யார் யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சண்டே நைட்டு தானே ஊர்லேருந்து வந்தோம், வீடு கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு மாப் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம். சரின்னு சொல்லிட்டு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மாப் போடுறதுக்கு ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான். ஆனால் வீடு கொஞ்சம் பெருசு அப்படின்றதால சிங்கிளாக எதுவும் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மாப் போடுறதுக்கு.
என் பொண்ணு அவங்கள விட்டு இறங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்துச்சு, கீழே இறக்கி விட்டா. அதனால பாப்பாவை கையில் வச்சுட்டே மாப் போட்டுட்டு இருந்தாங்க. எப்போவுமே பொண்ணுங்க அப்படின்னா அப்பா செல்லம் தானே. வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச உடனே கடைக்கு போய் சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஆளுக்கு மூணு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு நைட் டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சைனீஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.